என் பேர் மரகதம். நாங்கள் ஊசூரில் இருந்து வரோம். போன ட்ரிப்பு வந்து வந்துட்டு போனோம். வந்துட்டு போன மாதிரிக்கு தெளிவு கிடச்சிது. ஆனாலும் ஒரு 15 நாளைக்கு முன்ன மறுபடியும் அவர் அந்த மாதிரி செய்யும்போது என்னென்னா, எனக்கு ஒரு மனசுக்குள்ளே நம்ம கவலையாயிடுச்சு. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. சரி போகலாம் போகலான்னு சொன்னாங்க. இருந்தாலுமே சரின்னு சொல்லியாச்சு. அப்புறம் நான் வரலன்னு சொல்கிறேன், அது மறுபடியும் அப்படி இருக்குதுன்னு. 2 நாள் வந்து சோஃபாலேயே படுத்துக்கிட்டே இருந்தேன். சமையலை செஞ்சுட்டு எதுவும் பையன் கூட, ஏமா உடம்பு சரியில்லையா உடம்பு, அந்த மனசுக்குள்ளே அப்படியே என்ன இதுக்கு விடுவி கிடைக்கும் அப்படி அப்படின்னு ஒரு வேதனையில் தான் இருந்தேன். அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த மனசு நிம்மதி இல்லாமல் தான் வந்தேன், அலமோதிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த படுத்திருந்ததுக்கு என்ன, நாம்பளே வந்து போய் கூப்பிட்டா கூட நம்ம வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம், அது வீட்டில் இருந்திருந்தால் எந்த சூழ்நிலைக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ இங்கே வந்து யோசிக்கிறேன். ஆனால் அங்கே அந்த சூழ்நிலையே வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து சரின்னு தெளிவாக வந்ததுனால அதெல்லாம் நம்ம இனிமேல் செய்யக்கூடாது, அதே வந்து அதே போகுதுங்கிறது வந்து நமக்கு தெரியல. என்ன அதுக்கு செய்யணும் அப்படிங்கிறது முயற்சி பண்ணுறதுக்கு 2 நாளாக படுத்துருக்குறேன். சரியாக சாப்பிட முடியல, உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. எங்கள் பையன் ஆஸ்பத்திரிக்கு போகலாமா, ஏன் இப்படி படுத்துருக்குறேங்கிறான். அது வந்து என் மனசுக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு போனாலுமே அந்த தெளிவு என்னால் பண்ண முடியல. இங்கே வந்த மாதிரிக்கு அது ஒரு சந்தோஷமாக அது விட்டுட்டோம். அது நல்லது, அது பாட்டுக்கு அது நடக்கிறது நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வீட்டில் அதை நினச்சி எடுத்துக்க முடியல. இங்கே வந்து தான் நம்மளால் அது சரி பண்ண முடியுதுன்னு சொல்லி என் மனசுக்கு தோணுது. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்.